தமிழகத்தில் குட்கா புகையிலை பான் மசாலா போன்றவை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தடை செய்யப்பட்ட நிலையில் சந்தையில் தொடர்ந்து விற்பனை ஆகி வருகிறது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் தமிழ்நாட்டில் கிடைப்பதில் அமைச்சர்களுக்கும் மத்திய மாநில அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் வழக்கு சென்னை எட்டாவது சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது சிபிஐ தொடர்ந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தது இந்த நிலையில் இந்த வழக்கினை குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி செல்வகுமார் முன்னிலையில் அமலாக்கத்துறை கடந்த ஜனவரி மாதம் தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் தயாரித்து உள்ள இந்த குற்றப்பத்திரிகையில் குட்கா சட்டவிரோத விற்பனை விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா கிடங்கு உரிமையாளர் மாதவராவ் உணவு பாதுகாப்பு அதிகாரி செந்தில் முருகன் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேருக்கு எதிராகவும் மூன்று நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஆதாரங்கள் இடம்பெற்றிருந்தன அதிகார துஷ்பிரயோகம் கூட்டு சதி சட்டவிரோத அன்பளிப்பு கேட்பது உள்ளிட்ட பிரிவுகளில் சிபிஐ வழக்கு பதிந்துள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூணு மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் வரை சட்டவிரோத விற்பனை மூலமாக ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாகவும் அந்த பணத்தின் மூலம் ஆந்திரா தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய இடங்களில் அசையும் அசையா சொத்துக்களை தங்கள் பெயரிலும் உறவினர்கள் பெயரிலும் வாங்கியது அமலாக்கத்துறை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்காக மத்திய மாநில அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்துள்ளதால் முப்பது பேர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதனிடையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் பி வி ரமணா உள்ளிட்ட முப்பது பேரும் இன்று நீதிபதி ரவி முன்பு ஆஜரானார்கள் அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது இதனையடுத்து வழக்கு விசாரணை வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி